ஆடி கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுக்கோட்டை திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 450க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் 450க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜை மற்றும் வரலட்சுமி நோன்பு நடைபெற்றது. இதில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு தாலி, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து சுமங்கலி பூஜை மற்றும் குத்துவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். ஆடி வெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து அம்மன் தரிசனம் பெற்று சென்றனர். கணவத்யாய நமஹ, சித்யே நமஹ, சூபினே நமஹ, பராய நமஹ, பிரம்மாத்யந்தர்ஜித்யே நமஹ, குருமூர்த்தயே நமஹ, குணநிதயே நமஹ, கோமாத்ரே நமஹ, குஹஜன்ம புவே நமஹ, தேவேஜ்யே நமஹ, லண்டனீகிருத்தாய நமஹ, ராஜராஜரூபிணே நமஹ, பதிமுக்கியாகாந்தஸ்தி மண்டல பூஜிதாய நமஹ, கலாத்மிகாய நமஹ, கலாநாதாய நமஹ, சஜாமராவாய நமஹ, பாரம்பரியப்ரியாய நமஹ, வாமநயனாய நமஹ, விஸ்வாதிகாய நமஹ, வித்யாதர வாசிண்யே நமஹ, ஸ்வரூபிண்யே நமஹ, ஆஜ்ஞாசங்கராந்தராஜஸ்தாய நமஹ, சுக்லவர்ணாடனாய நமஹ, சத்யந்தராஜ நமஹ, சாகரமேகலாஜ நமஹ, தீக்ஷிதாய நமஹ, தைத்தியமன்யே நமஹ, சர்வலோக வசங்கர்ஜே நமஹ, சர்வாத்தாத்ரே நமஹ, சச்சிதானந்த ரூபிணே நமஹ, தேஜகால அஹோயாய க்ரமாராத்யாய நமஹ, சர்வண தர்பிதாய நமஹ, சத்யபிராயண்யே